വെൽക്കം ടു റോയൽ ഹബീബ്സ് കിച്ചൺ. ഇന്നും ഒരു പുതിയ രസകരമുള്ള ലെസ്സൺ ഇക്കരത്തിൽ റോമ മഹിഷി. എങ്ങനെ വീഡിയോ ഫസ്റ്റ് ടൈം പാക്കുന്നത് മറക്കാമ സബ്സ്ക്രൈബ് ടു റോയൽ ഹബീബ്സ് കിച്ചൺ. അതൊരു പക്കത്തിലേക്ക് ബെല്ലൈക്കോൺ ബെല്ലം പ്രസ് പണിങ്ങനെ എങ്ങനെ വീഡിയോ ഉടൻകുടൻ പെറ്റക്കൊള്ളക്കൂടിയതായിരിക്കും. இன்றைக்கு நாங்கள் டயட் பிளான் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். டயட்டில் வந்து போஞ்சிக்காய் எடுத்துக்கிறோம். போஞ்சிக்காய் வந்து எண்ணெய் சேர்த்துக்கொள்ளாமல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து முக்காவாசி வேக வச்சு வதக்கி போஞ்சிக்காய் எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன். மீன் வந்து எந்த மீனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து இன்றைக்கி நான் மிளகுக்காய் ஆக்கிக்கிறேன். மீன் வந்து நாங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து வெட்டுற சைஸில் வரல, மூணு துண்டு மீனை எடுத்துக்கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டாமா ரொட்டி. ஆட்டாமா ரொட்டிக்கு வந்து தேங்காய் சேர்த்து கொள்ளாமல் ஆட்டாமாவும் உப்பும் தண்ணியும் மட்டும் சேர்த்து பினைஞ்சி ஒரு ரொட்டி, அதுவும் எட்டு இன்ச் அகலமான ரொட்டி, ஒரு ரொட்டி எடுத்து ஆட்டாமா ரொட்டி, அதோட மீன், அடுத்து போஞ்சுகா, இது மூணு தான் இன்றைக்கி எங்களோட டயட் பிளானில் நாங்கள் சேர்த்துக்கொள்கிற உணவு. போஞ்சி, மீன், அடுத்தது ஆட்டாமா ரொட்டி, இந்த மூணையும் சேர்த்து இந்த டயட் பிளான் வந்து நாங்கள் வந்து இப்போ இதை உங்களுக்கு வீடியோ நாங்கள் பண்ணி காட்டுறோம். வந்து இந்த மூணு சாப்பாடையும் நாங்கள் ஒரு நேரம் வேலை சாப்பாட்டில் சேர்த்து கொண்டதுக்கு பிறகு ரெண்டு ஹவரில் எந்த அளவுக்கு எங்களோட சுகர் அளவு கூடுது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு ஒன் ஹவரில் சுகர் ஸ்டிப் வீட்லேயே வந்து செல்ஃப் டெஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து சாப்பிட்டு ஒன் ஹவரில் எங்களை சுகர் வந்து கூட்டு அளவுக்கு 196. இப்போ நாங்கள் அதே அளவில் இன்னும் ஒரு ஒன் ஹவருக்கு சாப்பிட்டு ரெண்டு ஹவருக்கு போகிறோம். எங்களோட சுகர் லெவல் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ரெண்டு ஹவரில் இப்போ எங்களோட சுகர் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சுதுன்னு பார்க்குறோம். நான் சாப்பிட்டு ஒரு ஹவரில் வந்து 196 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 165 இருக்குது. 196லேருந்து 165 எங்களோட சுகரோட லெவல் குறைஞ்சிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி ரெசிபிஸ் எதிர்பார்க்கணுன்றதையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோவை உடனுக்குடன் உங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய்க்கும். இது போல் பல சுவையான ஆரோக்கியமான புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் காத்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.